ஐந்து நிமிடம் இயேசுவிடம் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் 5 நிமிஷம் இயேசுவோட செலவிட நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முடிவை கர்த்தர் பார்த்திருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா புஸ்தகத்தில் 3:13 வாசிக்கிறேன், கேளுங்க. சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லைனா போய் வாசிச்சு பாருங்க, யோசுவா 3:13. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில் யோர்தானை கடந்து அந்த பக்கம் போகணும், கானான் தேசத்திற்கு போக வேண்டி இருக்குது. அப்போது யோர்தான் வந்து வெள்ளம் போயிட்டுருக்குது. அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆசாரியர்கள் என்னுடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து கொண்டு போனோம், போய் அவங்களுடைய காலு தண்ணியில் பட்ட மாத்திரத்தில் என்ன ஆகிடுமா, தண்ணி ரெண்டாக பிரிஞ்சிடும், இந்த சைடுலேருந்து வர்ற தண்ணி அப்படியே ஸ்டாப் ஆகி குவியெல்லாம் நிற்கும், இந்த சைடு உள்ள தண்ணிலாம் அப்படியே ஓடிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அவர்கள், ஆசாரியர்கள். அப்போ நீங்களும் நானும் ஆசாரியர்கள். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, நீங்களும் நானும் யார், ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஸோ நம்மளும் ஆசாரியர்கள் தான். ஆசாரியர்கள்னால் யார், ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்கிறவர்கள், ஆண்டவரோடு கூட முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட வாழ்க்கை நடத்துகிறவர்கள் எல்லாரும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும், அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம யாரு, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஆசாரியர்களாக நீங்களும் நானும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லும் பொழுது, உடன்படிக்கை பெட்டினா என்னது, அவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆசாரியர்களாகிய நீங்களும் நானும் சுமந்து சென்று செல்லும்பவர்களாக இருக்கும் பொழுது, சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்கும் பொழுது, வென் வி கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட் வித் அஸ், என்ன ஆகுதுன்னா, யோர்தான் எதை குறிக்கிறது, பிரச்சனை இல்லை நம்மளுக்கு எதிரிடையாக வரும் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஸோ அதில் நம்ம கால் பட்ட உடனே என்ன ஆகுதான், அந்த பிரச்சனை ரெண்டாக பிரிஞ்சு போயிடுது, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்கிறாரு, யோர்தானை வெறும் காலை பெட்டியை தூக்காமல் யோர்தானை கடக்க வந்து நீ ட்ரை பண்ணாத, பிரசனம் இல்லாமல் பிரச்சனையை சந்திக்காதே, அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். என்னைக்கு பிரசனத்தோடு நீ பிரச்சனையில் கால் வைக்கிறியோ அன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். ஸோ இன்னைக்கு நம்ம தான் பெரிய தப்பு பண்ணுறோம், பிரச்சனை வந்தாலே நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரச்சனை நம்முடைய சொந்த பலத்தினால சொந்த முயற்சினால ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவுடைய பிரசன்னத்தில் போய் அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து, அவருடைய பிரசன்னத்தில் போயிட்டுன்னா உடனே பிரசன்னத்துக்கு போய் பிரச்சனையை பற்றி பேசுறதில்ல, அவரை முகமுகமாய் பார்த்து அவரை வந்து அவருடைய தன்மையை, அவருடைய சுபாவத்தை அவரோடு கூட சம்பாஷிக்கும் பொழுது அந்த பிரசன்னத்தை குறித்து பேசுகிறேன். அந்த பிரசன்னத்தை சுமக்குகிறவர்களாய் நம்பார். சுமக்கிறது அப்படின்னா ஏதோ வந்து அப்படி அந்த உணர்ச்சியிலேயே அப்படி உடம்பெல்லாம் புல்லரிச்சுக்கிட்டு அப்படி ஏதோ பிரசனை இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசலை. அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறது அப்படின்னா அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு, ஆமா ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு, இப்பொழுதும் இந்த சமயத்திலும் என்னோட கூட இருக்கிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் உங்களோட கூட இருந்து உங்களுடைய இருதயங்களே உள்ளங்களே பேசிக்கொண்டே இருக்கிறார், என் கூட தான் இருக்கிற அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு, ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய பிரசனம் எப்பொழுதும் எனக்குள்ள இருக்கிறது, என்னோட இருக்கிறது அப்படிங்கிறத அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வோடு நம்ம இருக்கிறது தான் அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறது. அப்படி அந்த விழிப்புணர்வோடு நம்ம பிரச்சனையில் காலடி வைக்கும் பொழுது, எப்படி ஆசாரிகளுடைய காலடிகள் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் பின்னிட்டு திரும்பினதோ, அதே போல் நீங்களும் பிரசன்னத்தை சுமந்து கொண்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் மிதிக்கும் பொழுது, உங்கள் கால் உங்கள் பிரச்சனையின் மீது பட்டவுடன் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா, இயேசுவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தின் விழிப்புணர்வு, எப்பொழுதும் உங்களுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற ஆசாரியர்களாய் நீர் எங்களை டிசைன் பண்ணியிருக்கிறீர், அப்படி தான் நீர் எங்களை வடிவமைத்திருக்கிறீர், அதற்காக தான் உங்களுடைய குமாரனை அனுப்பி எங்களுக்கு வெளிப்படுத்தியும் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பிரசன்னத்தை சுமந்து கொள்ள அந்த விழிப்புணர்வை கர்த்தர் நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த விழிப்புணர்வில் நாங்கள் நடக்கும் பொழுது, எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் எங்களுடைய கால்கள் படும் பொழுது அது அந்த பிரச்சனை இல்லாமல் போகும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதற்காக உங்களை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் சந்திக்க போகிற பிரச்சனைகளிலே உங்களுடைய பிரசனத்தோடு அதனை சந்திக்க அவர்களுடைய காலடி அதில் பட்டவுடன் ஒரு விடுதலை, ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படி பெரிய காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கோ இன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லார்ட், ஆமேன்.